ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஏசி கிச்சன். இன்றைக்கி நம்முடைய சிஏசி கிச்சனில் ரொம்பவுமே டேஸ்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 கப் ஆட்டாமா எடுத்துக்கொள்ளுங்க, சப்பாத்திமா. அப்புறமா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் இல்லாட்டி ஆயில் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கையால் கலந்து விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொள்ளலாம். எனக்கு 2 கப் சப்பாத்திமாவுக்கு 1/4 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மாவை பிசைஞ்சு கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான பதம் வரும். ரொம்ப அதிகமாக தண்ணி போட்டுட்டாலும் எங்களுக்கு சப்பாத்திமா சரியான பதத்தில் கிடைக்காது. அதனால் நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு கொள்ளுங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது நல்ல சாஃப்ட்னஸ் விளங்கணும். இந்த டைமில் நாங்கள் 1/2 அன் அவர் மாதிரி மூடி வச்சிடலாம். 1 லன்ச் சீட் இல்லாட்டி 1 பொலித்தீன் போட்டு இல்லாட்டி 1 மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மூடியாச்சு. 1/2 அன் அவர் கழித்து பார்த்தீங்கன்னா மா நல்லா சாஃப்டாகி சப்பாத்தி செய்கிறதுக்கு தயாராகியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சிடலாம். நீங்கள் சப்பாத்தி செய்கிற அளவுகளை பொறுத்து சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். நான் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு 5 உருண்டைகள் மாதிரி கிடச்சிச்சு. எங்களுக்கு சப்பாத்தி 10 சப்பாத்தி மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சால் எடுத்துக்கொள்ளலாம். நான் சீக்கிரம் குக் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக நான் பெரிய உருண்டைகளாகவே செஞ்சிட்டேன். இப்போது நாங்கள் நல்லா உருட்டி கொள்ளலாம். கொஞ்சம் மாவை இந்த மாதிரி தூவிட்டு அதுக்கு மேலால் நாங்கள் செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி உருண்டைகளை ட்ராலிங் பின்னால் இந்த மாதிரி நல்லா உருட்டிடணும். ஒரே அளவில் இருக்கணும், அப்போ தான் சப்பாத்தி உங்களுக்கு சரியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்து இப்போது நல்லா உருட்டியாச்சு. இப்போ நான் ரொட்டிக்கல்லை நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன். இந்த டைமில் நாங்கள் ரொட்டிக்கல்லை போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு 10 செகண்ட் கொஞ்சம் குக் ஆக விட்டுருக்கேன். 10 செகண்ட் குக் ஆனோன்னு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. அடுத்த பக்கம் 10 செகண்ட் வெந்த பிறகு நீங்கள் மற்ற பக்கம் திருப்பி போட்டுருங்க. முட்டை முட்டையாக மேலே வந்திருக்கு, நீங்கள் இப்படியே விட்டுருங்க. ஒன்றும் செய்ய வேணாம். இப்போ அழகாக அது உப்பி வரும். உங்களுக்கு பார்க்க விளங்கும் எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு. குக்கரை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் சீக்கிரம் அது அழகாக உப்பி வரும். உங்களுக்கு அப்படி வரலை, உப்பி வரலைன்னா 1 ஸ்பூன் வச்சு நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சூப்பராக ரெடியாகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்க விளங்க இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. பூரி மாதிரியே வந்திருக்கு சப்பாத்தி. ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இல்லாட்டி அவங்களுக்கு கூட இதை ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்சம் பட்டர் பூசிட்டு அனுப்பினீங்கன்னா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.